இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிறேன். எல்லா பாதைகளுக்காக நம்முடைய ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபங்களும் உண்டாவதாக. சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 8:1-2 ஹீப்ரூஸ் 8:1-2 பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாஷத்தில் உட்கார்ந்திருக்க ஒருவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. வி ஹாவ் சச் ஹை ப்ரீஸ்ட், ஒன் ஹூ இஸ் சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த த்ரோன் ஆஃப் த மேஜஸ்டி இன் ஹெவன், அ மினிஸ்டர் இன் த ஹோலி பிளேசஸ் இன் த ட்ரூ டென்ட் த லார்ட் செட் அப் நாட் மேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 3 வருஷங்களிலே நமக்காக அவர் செய்த தியாகங்கள், ஊழியங்கள் இவை எல்லாவற்றையும் நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஊழியங்கள், அந்த மகத்துவங்கள் அவைகளை எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் அது மகத்துவமான ஆசீர்வாதங்கள், அது மகத்துவமான காரியங்கள். இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கும் அதே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய கிரியைகளையும் நம்மத்தில் அவர் ஆமென் காண்பித்து கொண்டு தான் நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமென் ஸ்தோத்திரம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் உங்களுக்காக எனக்காக அவர் ஒரு பிரதானமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால் உங்களுக்காக எனக்காய் பரிந்து பேசுகிற அற்புதமான ஊழியம், தம்முடைய காயங்களை காண்பித்து ஆமென் ஸ்தோத்திரம், அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகளை காண்பித்து நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று வாக்கு பண்ணின அதே ஆண்டவர் எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிரடியாக வந்தாலும் ஒன்றை மாத்திரம் வழங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்காக எனக்காக காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். எனக்காக யார் பேசுவான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்காக இந்த உலகத்தில் யாரும் பேச மாட்டாங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் நமக்கு செல்லாது. கர்த்தர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார். மனுஷங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தேடி போகாதீங்க. மனுஷங்க நமக்காக பேசுவாங்கன்னு நினச்சி போகாதீங்க. உங்கள்கிட்ட உங்களுக்காக நிற்கிறேன், உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்டில் உங்களை டேமேஜ் பண்ணி விடுற ஜனங்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். தயவு செய்து மனுஷங்க மேலே உங்கள் பார்வையோ, மனிதர்களிடத்தில் உங்கள் ஆதாயத்தை தேடியோ, மனுஷர்கள் நமக்கு சகாயம் செய்வாங்கன்னு நினச்சோ நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. கத்தரை பாருங்கள், அவர் நல்ல பிரதான ஆசாரியர். உங்களுக்காக அவர் எப்போதும் வேண்டுதல் செய்கிறவர். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ரொம்ப அழகாய் பதிவு செய்து வைக்கிறார். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலும் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். எனக்காக யாருமே ஜெபிக்கலை, என்னை பற்றி யாருமே யோசிக்கலை, என்னை பற்றி யாருமே திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் நினைக்கிறார் ஐயா, ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார். ஆண்டவர் நம்மளை நினைச்சு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஐயா. இதற்கு மேலே என்ன வேணும்? ஆண்டவர் நமக்காக நினைத்து அவர் வேண்டுதல் செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும், எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். வி ஹாவ் அ ஹை ப்ரீஸ்ட். நமக்கு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்காக பரிந்து பேசி வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் காரியங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். மனுஷங்களை தூக்கி ஓரமாக வைங்க, மனித உதவிகளை தூக்கி ஓரமாக வைங்க, கத்தரை பாருங்கள். தேவன் உங்களுக்காக பேசுவார். பேச வேண்டிய இடத்துல அவர் பேசுவார். நீங்கள் செயல்படுவதற்கு முன்பதாக அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஸோ யூ கோ அண்ட் இன்ஹெரிட் த லேண்ட். நீங்கள் போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ராஜா, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி சர்வ். ஆண்டவரே, எத்தனை ஆச்சரியமான தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோமப்பா. எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்க. யார் எங்களுக்காக பேச வேண்டாம்? எங்களுக்காக யார் பேசினாலும் அது இந்த உலகத்தில் செல்லாது. நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஆண்டவரே, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்கால்களை போல திருப்புகிற ஆண்டவர்,
அப்பா 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 உங்கள் சித்தத்துக்கு நேராய், உங்கள் திட்டத்துக்கு நேராய் இருதயங்களை எண்ணங்களை கர்த்தர் நீங்கள் திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கிருபைத்தாங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. May the Lord bless you. God will be with you. Amen. Amen. Amen.